ஹை காய்ஸ், திஸ் இஸ் கல்யாணம். டுடே வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் கிஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ போகிறோம் அப்படின்னா, மறக்க முடியாத கிஃப்ட் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம். அது எல்லாருக்கும் இருக்கும் அந்த ஹாபிட்டு, என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சிருந்தோம். என்னுடைய ஃப்ரெண்டு, என்னோடய தம்பி பார்த்தோன்னா, விஜய் வந்து மலேசியாவில் இருக்கான். அவனுடைய ஃப்ரெண்டுக்கு தான் மேரேஜ். இப்போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், என் ஃப்ரெண்டோட மேரேஜ் பார்க்க முடியல, ஏதாவது கிஃப்ட் வந்து மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஐடியாஸ் கேட்டிருந்தான். இது ஒரு நல்ல ஐடியாஸ்லாம், இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுக்க போகிறாங்க ட்ராயிங்க்கு. இந்த நவீன காலத்தில் ஓவியத்துக்கு தனியாக ஒரு மரியாதை, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குன்னா அது தவிர்க்க முடியாது. சரி, ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுக்க போகிறோம், அது யார் மூலியமாக கொடுக்க போகிறோம் அப்படின்றதான் விஷயமே. ஒரு சர்ப்ரைஸ், கடைசி வரைக்கும் அங்கே ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது யார் இருக்கிறது கொடுக்க போகிறா, யார் வந்து கொடுத்தாங்கன்றது தெரியாது. ஏன்னா எங்கள் ஃபேஸ் யாருக்குமே அவருக்கு தெரியாது. விஜி தான் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடியாஸ் கொடுத்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஐடியாஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஸோ கூட பார்த்தா எங்கள் டீம் வந்திருக்கோம், இர்பான், என்னுடைய ஸ்டூடெண்ட் எல்லாம் வந்திருக்காங்க, கோமதி, சுகி, நம்ம தம்பி. ஒரு வேறு லெவலில் ஒரு வீடியோ பண்ண போகிறோம், கண்டிப்பாக வீடியோ முழுசாக பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பொதுவாக நம்ம ஒரு பரிசு மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க அந்த பரிசை மறக்கவே கூடாது அப்படின்றது எல்லோரும் மனசுலையும் இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஓவியத்தை வரைஞ்சி நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு பரிசாக கொடுக்கும்போது அவங்க வீட்டில் அந்த படம் எப்போவுமே இருக்கும், அந்த வீட்டில் வச்சுருப்பாங்க, கடைசி வரைக்கும் அந்த படம் பத்திரமாக பாதுகாப்பாங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம நகையாவோ இல்லை ஜுவல்ஸாவோ இல்லை பொருளாவோ பணமாகவோ கொடுக்கறத விட பல மடங்கு இது உயர்த்தி காட்டும் அப்படின்றது. நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எப்போல்லாம் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய பேர் சொல்கிற மாதிரி அந்த படம் அங்கே வீட்டில் இருக்கும். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஈவெண்ட் ப்ரோக்ராம்ஸும் நிறைய நாங்கள் அரேஞ்ச் பண்ணி செஞ்சுட்டு வரோம். இங்கே விழாவில் வந்து போர்ட்ரேட், மெஹந்தி, டேட்டூ அந்த மாதிரி. ஒரு போர்ட்ரேட்னால் ஒரு 10 நிமிஷத்தில் உங்களை வரைஞ்சி அப்படியே உங்கள் கையிலே கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. வரவங்க எல்லாமே மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை அவங்களுக்கு கொடுக்கும். இது போன்ற விழா ஈவெண்ட் உங்கள் ப்ரோக்ராமில் நடத்தணும் நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்பர், காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வழியாக அட்ரஸ் கண்டுபிடிச்சி மண்டபத்துக்கு வந்தாச்சு. ஸோ சர்ப்ரைஸ் பண்ணதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்குது, க்ரௌடு ரொம்ப குறையிடும். கொஞ்ச நேரம் பார்க்கலாம் டீச்சர் சாங்.